நம்ம இன்னைக்கு அவரக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு அவரக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவரக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஓரத்தில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எல்லா காயோட நாரையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதையே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஒரு பாத்திரம் சூடானதும் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்மளுக்கு இப்போது பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்திக்கலாம். அவரைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம், ஊற்றக்கூடாது. தண்ணி நம்ம எந்த அளவு வேணுமோ அந்தளவு தெளித்து விட்டுக்கோங்க. ஊற்றணும் அப்படின்னா காயோட டேஸ்ட் போயிடும். தெளித்து விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு காய் டேஸ்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். பச்சை வாசம் போனது தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட அவரக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான அவரக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.